عما يتساءلون عن النبأ العظيم الذي هم فيه مختلفون كلا سيعلمون ثم كلا سيعلمون ألم نجعل الأرض مهادا والجبال أوتادا وخلقناكم أزواجا وجعلنا نومكم سباتا. السلام عليكم ورحمة الله وبركاته. الله رب العالمين இந்த உலக வாழ்க்கையிலே நமக்கு ஏராளமான அருட்கொடைகளை வழங்கியிருக்கின்றான். அந்த ஒவ்வொரு அருட்கொடைகளும் நம்முடைய இம்மை வாழ்க்கைக்கும் மறுமை வாழ்க்கைக்கும் பயனுள்ளதாக நாங்கள் அமைத்து கொண்டால்தான் அப்படி அல்லாஹு ரப்பல் ஆலமீன் உலக மக்கள் அனைவருக்கும் வழங்கியிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அருள்தான். வஅலமு அன்னமா அம்வாலுக்கும் வ அவுலாதுக்கும் ஃபித்னா, உங்களுடைய ஒரு தனவந்தரிடம் போயிட்டு எங்களை நாங்கள் அல்லாஹ் மார்க்கத்துக்காக பணி செய்கிறோம் உதவி செய்யுங்கன்னு கேட்டால், உங்களுக்கு தாராளமாக அள்ளித்தந்த இறைவன் உங்கள் மீது கோபம் கொண்டு உங்களுடைய செல்வத்தை படிப்படியாக பறித்து எடுப்பான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தஃகிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் சய்யிஆதி அஃமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்லலா வ மன் யுத்லில் ஃபலா ஹாதியலா. வ அஷ்ஹது அல்ல இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீகலா வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பஅது. அஹ்லத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு புகழனைத்தும். அல்லாஹுவின் சத்திய தூதர் எம்மூரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னவர்களை பின்பற்றி வாழக்கூடிய அனைத்து முஸ்லீம்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் கருணையும் சாந்தியும் என்னென்ன நிலவட்டுமாகும். அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த உலக வாழ்க்கையிலே நமக்கு ஏராளமான அருட்கொடைகளை வழங்கியிருக்கின்றான். அந்த ஒவ்வொரு அருட்கொடைகளும் நம்முடைய இம்மை வாழ்க்கைக்கும் மறுமை வாழ்க்கைக்கும் பயனுள்ளதாக நாங்கள் அமைத்து கொண்டால்தான் நிரந்தரமான மறுமை வாழ்க்கையிலே நாம் வெற்றி அடைய முடியும். அப்படி அல்லாஹு ரப்புல் ஆலமீன் உலக மக்கள் அனைவருக்கும் வழங்கியிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அருள்தான் பொருளாதாரம் என்பது. அல்லாஹு தஆலா நாடியவர்களுக்கு அதிகமாகவும் நாடியவர்களுக்கு குறைவாகவும் இந்த ரிசுக்கை வழங்கியிருக்கின்றான். அல்லாஹு யபிசுத்து ரிசுக லிமன் யஷா வ யக்தி. அல்லாஹ் நாடியவர்களுக்கு பொருளாதாரத்தை அதிகமாகவும் நாடியவர்களுக்கு பொருளாதாரத்தை அளவாகவும் குறைவாகவும் அல்லாஹ் வழங்குகிறார். முழுக்க முழுக்க அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் அடிப்படையிலே விருப்பத்தின் அடிப்படையிலே நடக்கக்கூடிய ஒன்று. இது யாருக்கும் வந்து அவருடைய ஒருவருடைய திறமையை வைத்தோ ஒருவருடைய உழைப்பை வைத்தோ ஒருவருடைய தியாகத்தை வைத்தோ இந்த பொருளாதாரம் தீர்மானிக்கப்படாது. எப்படி ஒருவர் ஆணாக இருப்பதும் பெண்ணாக இருப்பதும் அல்லாஹு தஆலா நாடிய விதத்தில் தீர்மானிக்கின்றானோ, அதே போன்றுதான் ஒருவருக்கு பொருளாதாரத்தை கூடுதலாக கொடுப்பதும் இன்னொருவருக்கு குறைவாக கொடுப்பதையும் அல்லாஹு தஆலா தான் அது முழுக்க முழுக்க தீர்மானிக்கின்றான். இதிலிருந்து என்ன விளங்குது என்று சொன்னா, நாம் பெற்றிருக்கக்கூடிய இந்த செல்வம் என்பது பொருளாதாரம் என்பது ஒரு சோதனையாக வழங்கப்படக்கூடிய ஒன்று என்று நமக்கு விளங்குது. நம்முடைய திறமையில நம்முடைய உழைப்புல இல்லாம அல்லாஹா விருப்பப்பட்டு தருகிறான் அல்லாஹா விருப்பப்பட்டு குறைத்து விடுகிறான் என்று சொன்னா அது அல்லாஹ் நமக்கு ஒரு சோதனையாக அமைத்திருக்கின்றான் என்றது நமக்கு விளங்குது. அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனில் இதை தெளிவாகவும் சொல்கிறான், உங்களுடைய பணச்செல்வம் பொருட்செல்வமும் மக்கச்செல்வமும் உங்களுக்கு சோதனையாகவே இருக்கிறது. அல்லாவிடத்தில் தான் மகத்தான கூலி இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். நாம பெற்றிருக்கக்கூடிய நம்முடைய செல்வங்கள் நகை நட்டு வீடு வாசல் காணி பூமி
அதே மாதிரி காசு பணம் இது எல்லாமே அல்லாஹ் தஆலா நமக்கு ஒரு சோதனையா தான் தந்திருக்கிறான். அதே போல நம்முடைய குழந்தைகளும் நமக்கு சோதனை. இந்த குழந்தை விஷயத்திலையும் அல்லாஹ் நாடியவர்களுக்கு ஆண் குழந்தைகள், நாடியவர்களுக்கு பெண் குழந்தைகள், நாடியவர்களுக்கு ரெண்டையும் கலந்து, நாடியவர்களுக்கு மலட்டுத்தன்மையை ஏற்படுத்தி குழந்தையை கொடுக்காம இப்படி பல வெரைட்டில மொத்தமாக இது எல்லாமே அல்லாட நாட்டத்தில் வச்சிருக்கிறார். அல்லாட அதிகாரம், அல்லாவுடைய விருப்பம், அல்லாவுடைய எண்ணம் அடிப்படையிலாக வைத்த ஒரு விஷயமாக இந்த விஷயங்கள் இருக்கிறத பாக்குறோம். அப்ப நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய பொருளாதாரம் என்பது அல்லாவுடைய ஒரு சோதனை என்பதை அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல தெளிவாக சொல்லியிருக்கிறத நாங்க பாக்குறோம். இப்படி இருந்தாலும் மனுஷனுக்கு வந்து இந்த செல்வம் மீதுதான் அதிகமான நாட்டம் இருக்கும், செல்வம் மீதுதான் அதிகமான எண்ணம் இருக்கும். இந்த செல்வத்தை சம்பாதிக்கணும், இதற்காக அலையணும், அதை சேமிச்சு வைக்கணும், அதன் ஊடாக வாழ்க்கையை அனுபவிக்கணும் என்ற இந்த சிந்தனைக்குள்ளதான் மனிதன் வாழ்வான். அப்படிப்பட்ட ஒரு மனோ தத்துவ நிலையை அல்லாஹ் தஆலா மேற்படுத்திதான் வச்சிருக்கிறான். அதான் சோதனை என்றால் ஆக்கிட்டானே, அதனால அதன்பால் கவர்ச்சி அல்லாஹ் ஏற்படுத்துவான். அதையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், பெண்கள் மீது அல்லாஹ் ஒரு நாட்டத்தை ஆசையை மனுஷனுக்கு வச்சிருக்கிறான், குழந்தைகள் மீது, வல் கனாத்தினில் முகந்தரத்தை மில தஹபி வல் ஃபில்லா, நீங்க தங்கத்தாலும் வெள்ளியாலும் குவியல்களை ஏற்படுத்தி வைக்கிறீங்களே, நகைகளாக இருந்தாலும் அல்லது கட்டி கட்டியா குட்டு குட்டியா வச்சாலும் இந்த நகை குவியல்கள், தங்க குவியல்கள், வெள்ளி குவியல்கள், வல் ஹைலில் முசவமத்தி வல் அன்ஆம், நீங்க வரிசைப்படுத்தி எடுத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய குதிரைகள், கால்நடைகள், வல் ஹர்பு, இந்த மாதிரி எல்லா பொருட்களும், தானிக்க மத்தா வல் ஹரிசி, நீங்க வந்து விளை நிலங்களாக இதை வைத்திருக்கிறீர்களோ, தானிக்க மத்தாவுல் ஹயாத்தி துனியா, இதெல்லாம் இந்த உலக வாழ்க்கையில் அற்பமான பொருளாதாரங்கள், வல்லாஹு இந்தஹு உஸ்ருல் மஹாப், அல்லாஹ் கிட்டதான் நல்ல கூலி நல்ல பெருமதியானது கிடைக்கும் என்று அல்லாஹ் சொல்றான். சொல்லிட்டு அல்லாஹ் கேட்கிறான், குல் அவ் நுனப்பியுக்கும் பி கைரின் மின் தாலிக்கும் லில்லதீன தகவ் இந்த ரப்பியும், யார் இறைவனிடத்தில் இறைச்சல் உள்ளவர்களாக இருப்பார்களோ அவர்களுக்கு இதைவிட சிறந்ததொன்றை நான் அறிவித்து விடட்டுமா என்று நபியை கேளுங்க. முன்கூட்டி அல்லாஹ் தஆலா பொருளாதாரத்தை பட்டியல் போடுறான், உலக வாழ்க்கையில கவர்ச்சிய பட்டியல் போடுறான். என்னென்ன பட்டியல் போடுறான்? பெண்கள் விஷயம், குழந்தைகள், வெள்ளி தங்கத்துடைய குவியல்கள், அதே மாதிரி குதிரைகள், கால்நடைகள், விளை நிலங்கள், இதெல்லாம் இந்த உலகத்தில் இருக்கிற அற்பமான பொருளாதாரம், அற்பமான செல்வங்கள் என்றெல்லாம் சொல்லிட்டு, இதை எல்லாத்தையும் விட சிறந்த தொண்டை இறைவனை யார் அஞ்சுகிறார்களோ அவர்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா என்றெல்லாம் கேட்டு, ஜன்னாத்துன் தஜரி மின் தஹ்தியல் அன்ஹார், கீழே ஆறுகள் ஓடுகின்ற சொர்க்கச் சோலைகளை நாம் தருவோம், ஹாலிதீன ஃபீஹா, அதிலே நிரந்தரமாக இருக்கலாம், வா அஸ்வாஜும் முத்தஹரா, தூய்மையான துணைவியர்கள், ஊரின் பெண்கள் அங்கே இருப்பார்கள், வரிவானும் மிலல்லா, எல்லாத்தையும் விட அல்லாஹ்வுடைய திருப்தி உங்களுக்கு கிடைக்கும், வல்லாஹு பசீரும் பில் இபாத், அல்லாஹ் அடியார்களை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்று அல்லாஹ் சொல்கிறார். அப்ப இந்த செல்வம் எல்லாத்தையும் அல்லாஹ் சொல்லி இதன்பால் தான் உங்களுக்கு கவர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆனா நீங்க எதன்பால் திரும்பணும் தெரியுமா? மறுமையில கிடைக்கக்கூடிய நிரந்தரமான பரிசின்பால் தான் நீங்கள் திரும்ப வேண்டும். இதெல்லாம் அற்பமான வசதி, துச்சமாக மதியுங்கள், இதெல்லாம் நீங்க அலட்சியமாக வைத்துக் கொள்ளுங்கள். மறுமையில கிடைக்கக்கூடிய நிரந்தரமான சொர்க்கம் இருக்குது, அதோட இதை ஒப்பிட்டு பார்த்தா இது ஒண்ணுமே கிடையாது, அது அவ்வளவு விசாலமானது என்று சொல்லி இந்த குர்ஆன் வசனத்துல சொல்றத பாக்குறோம். ஆனா மனுஷனுக்கு என்னதான் இவ்வளவு அறிவுரை சொன்னாலும், மனுஷனுடைய உள்ளம் எப்படி நினைக்குது என்று சொன்னா, நமக்கு நிறைய செல்வம் வேணும், நிறைய திரட்டணும், நிறைய சேமிச்சு வைக்கணும், நிறைய வீடு வாசலோட வசதியா இருக்கணும், நீங்க உங்களுக்கு பருவம் அடைந்து நீங்க இந்த பொருளாதாரத்தை திரட்டணும் என்ற எண்ணம் வந்த காலத்திலிருந்து இதுவரை காட்டில் நீங்க வாழ்ற வாழ்க்கையில உங்களோட ஒரே பெருகோல அது இருந்து யோசிச்சு பாருங்க, சம்பாதிக்கணும், நல்லா செட்டில் ஆகணும், கடைசி மட்டும் அந்த எண்ணம் இருக்கும் பாருங்க, வீடு வாசல் இருக்கும் அப்பயும் செட்டில் ஆகணும்னு நினைப்பான், என்ன செட்டில் ஆகுறதுன்னு கேக்குற, இந்த மார்க் ஜுக்கர்பர்க் நினைச்சு கொண்டு இருப்பான் இன்னும் செட்டில் ஆகணும், உலகத்துல நம்பர் ஒன் பணக்காரனா இருப்பான், அல்லது பெரிய செல்வங்களை குளிச்சு கிடக்கும், ஆனாலும் இன்னும் நம்ம லைஃப்ல செட்டில் ஆகணும், நிறைய அல்லாஹ் தஆலா அள்ளி அள்ளி கொடுத்தாலும் இந்த மனசுல வந்து போதும் என்ற மனசு வராம இருக்குது பாருங்க, இன்னும் இன்னும் நிறைய பண்ணணும் என்று நினைக்கிறோம் பாருங்க, இதுதான் நமக்குள்ள சோதனையாக இருக்கிறது. இதே நபிகள் நாயகம் சல்லாஹு சொல்றாரு, லவ் அன்ன இப்னு ஆதம் உத்திய வாதியன் மல்அன், ஒரு ஆதமுடைய மகனுக்கு நிறைய தங்கம் நிறைந்த ஒரு நீரோடை அவருக்கு இலவசமாகவே வழங்கினாலும், மின் தாவி தங்கத்தாலான ஒரு நீரோடை வழங்கப்பட்டாலும், அஹப்பு இலைஹி சானியா,
இன்னொன்று அவனுக்கு இருக்கணும்னு நினைப்பான், விரும்புவான் என்றாக. அதாவது நீரோட, நீரோட என்றா பொண்டு கிடையாது, ஒரு இடத்துல வைக்கிற ஒரு குளம் இல்லை, நீரோட என்றா அது வந்து கொண்டே இருக்கும் என்று அர்த்தம், நீரூற்று பாய்ந்து கொண்டே இருக்கும் என்று அர்த்தம். அப்படி தங்கத்தால் ஒரு நீரூற்றை கொடுத்தாலும் இவன் என்ன நினைப்பானா, இன்னொன்று இருந்தா நல்லா இருக்குமே, இது வந்து உலக லைஃப்ல என் குடும்பத்தை செட்டில் பண்றதுக்கு இன்னொரு நீரோட வந்து பிசினஸ் செட்டில் ஆகும், இப்படித்தான் யோசிப்பான். இவன் மனசு வந்து போதும் என்று ஆகாது என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவனுக்கு வலவு ஓட்டிய சாணியல் ரெண்டாவதா ஒன்றை கொடுத்தாலும் அகப்ப இலவி சாலிசல் மூணாவதா ஒன்றா இருந்தா நல்லா இருக்குமே இப்படி நினைப்பான். வலா யசுது ஜௌஃப இப்னு ஆதம் இல்ல துராப், ஆதமுடைய வந்து இந்த எண்ணத்தை பேராசைய மனசுல வைக்கிற இந்த ஆசைகளை வந்து எது நிரப்பும் தெரியுமா, இல்ல துரா மண்ணு தான் நிறைக்கும். ஏன்னா மண்ணு வந்து வாயில போயிட்டெல்லாம் நிறைஞ்ச உடனே உங்க எண்ணம் இல்லாம போயிடும், ஓஃப் ஆகிடும். மனுஷன் ஓஃப் ஆகினால்தான் மைண்ட் ஓஃப் ஆகும் என்றார் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப ஆதனுடைய மகன் இந்த அளவுக்கு பேராசை கொண்டவனாக, செல்வத்தின் மீது நாட்டம் உள்ளவனாக இருக்கிறான் என்ற ஒரு மனோநிலையில நாங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்றதை வந்து நாங்க கவனிக்கிறோம். ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையா நமக்கு வாழ சொன்னாங்க, இந்த துன்யாவில மூழ்கி இந்த துன்யா தான் எங்களுக்கு நாட்டம் என்று சொல்லி அதுக்காக உழைத்து உங்களுடைய நேர காலங்களை கழிச்சு கொண்டு வாழுங்க என்ற மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களான்னு கேட்டா அப்படி சொல்லல. என்ன சொல்லி தர்றாங்க, குன் ஃபி துன்யா கஅன்னக கரீப், நீங்க இந்த துன்யால ஒரு அந்நியனை போல் வாழுங்கள், அவ் ஆபிரு சபீல், அல்லது நீங்க ஒரு வழிபோக்கனை போல வாழுங்க, துன்யால ஒரு அந்நியன் மாதிரி. ஒரு வெளியூருக்காரர் புதுசா வந்து சேர்ந்து அந்த வந்தான் வருத்தான் என்றுலாம் சொல்லுவாங்களே, ஊருக்கு புதுசு வெளியூருக்காரர் அப்படி வந்தா, வெளியூருக்காரர் ஒருத்தர் ஒரு புதிய ஊரோடுக்கு வந்தா முழுசா வந்து மன திருப்தியோட அவருக்கு முழு உரிமைகள் வழங்கப்பட்ட ஒரு நிலையில வாழ்வாரா? வெளியூரெல்லாம் விடுங்க, நீங்க வந்து மெத குளம்புல இருந்து வெள்ளம்பிடி ஏரியாவுக்கு போறீங்க, ஒரு சிங்கள மக்கள் செறிந்து வாழக்கூடிய ஒரு ஏரியால போய் நீங்க மாளிகாவத்தக்குள்ள எப்படி வந்து ரொம்ப உரிமையோட வாழ்ந்தீங்களோ அந்த மனோநிலையில அங்க போய் வாழ்வீங்களா? இயல்பாகவே அவங்க உள்ளம் என்ன சொல்லும், கொஞ்சம் அடங்கணும், கொஞ்சம் யோசிக்கணும், அண்டை வீட்டார் யாரெடுக்கும் பார்க்கணும், கொஞ்சம் ஆக்களுக்கு நாலு பத்து பேருக்கு கொஞ்சம் உதவி செஞ்சு சமாளிச்சு வச்சுக்கொள்ளணும் என்று உன மனசு ஏன் சொல்லுது, இந்த அந்நியன் என்ற உணர்வு தான். ஒரு புதிய ஆளு, ஊருக்கு புதிய ஆளு, ஏரியாவுக்கு புதிய ஆளு, இப்படி வந்து நீங்க வாழ நினைக்கிறீங்களே, உங்க உரிமைகள் குறைவாக கிடைக்கும் என்ற மாதிரி ஒரு மனோநிலையில, ஒரு இரண்டாம் தர குடிமக்களுடைய கவனிப்பு தான் இந்த ஊர்ல புதுசா எனக்கு கிடைக்கும் என்ற மனோநிலையில நீங்க ரொம்ப மனசால தேவையை மட்டுமே அந்த ஏரியால செஞ்சு கொள்ளக்கூடியவராகவும் அவசியமற்ற எதிலையுமே தலையிடாதவராகவும் எப்படி இருப்பீங்களோ அந்த மாதிரி இந்த உலகத்திலே நீங்க இறங்கின்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது நீங்க கொழும்புலையா இருந்தாலும் சரி, வெளியூர்லயா இருந்தாலும் சரி, ஸ்ரீலங்கால இருந்தாலும் சரி, வெளிநாடுகள்ல இருந்தாலும் சரி, எந்த பூமியில அல்லாத பூமியில எந்த தொண்டல் மூளைக்கு போனாலும் அந்நியனாக இருக்கிற ஒரு மனோநிலை, தேவைக்கு மட்டும் பேசுறது, தேவைக்கு மட்டும் பயன்படுத்திக் கொள்றது, தேவைக்கு மட்டும் துணியாவை யூஸ் பண்ணி கொள்றது என்ற மாதிரி ஒரு மனோநிலையில தான் நீங்க இந்த உலகத்திலே வாழணும். அவன் ஆவிரு சபில், அல்லது ஒரு வழி போக்கனை போல இருங்க. நீங்க ஒரு பயணத்துல போறீங்க, ஒரு அம்பலம் கிடக்குது, முத காலத்துல அம்பலம் இருந்துச்சு, இப்ப இல்ல, இப்ப ரிசார்ட்டா வச்சிருக்கிறாங்க. ஆனா நீங்க வெளியூர்ல இருந்து வர்றீங்க, வந்தா ஒரு ரூம் லட்ஜ புக் பண்றீங்க, அந்த லட்ஜுக்குள்ள நீங்க வாழும் போது முழு உரிமை பெற்ற முழு சுதந்திர மனிதராக நீங்க இருப்பீங்களா? இருக்க மாட்டீங்க. எப்படி இருப்பீங்க? வழிபோக்கன், பஸ்ஸுக்கு டைம் ஆகும், அதுக்குள்ள பர்ச்சேசிங்க பண்ணிடணும், முடிச்சிடணும், பெட்டால இருந்து கிளம்பிடணும் என்ற மனோநிலையில இருப்பீங்க. பாருங்க, ஊருக்கு போயிட்டு சேர்றதுதான் உங்களுக்கு ராகத்தை தருது. பாருங்க, இந்த மாதிரி ஒரு மனோநிலையில் நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி இஸ்லாம் சொல்லுது. இப்படியா இருக்கிறோம் இல்ல? அப்ப இந்த செல்வம் வந்து நம்மளை என்ன ஆக்குது என்று சொன்னா தசை திருப்புது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரொம்ப பயப்படுறாங்க, ஃபவல்லாஹி மல் ஃபக்ரு அஹ்ஸா அலைக்கும், உங்கள் விஷயத்திலே நான் வறுமையை அஞ்சவில்லை, வலாக்கின் அஹ்ஸா அலைக்கும் அன் துபுஸ்ஸா அலைக்கும் துனியா, உங்களுக்கு இந்த துனியா வாழ்க்கை விசாலமாக வழங்கப்படுவதை தான் நான் அஞ்சுகிறேன். கமால் புசித்தத் அலாமன் காண கபலிக்கும், உங்களுக்கு முன் சென்றவர்களுக்கு எப்படி வந்து இது துனியா வந்து விசாலமாக வழங்கப்பட்டுச்சோ, அலாமன் காண கபலக்கும், உங்களுக்கு முன் சென்றவர்களுக்கு எப்படி விசாலமாக வழங்கப்பட்டுச்சோ, ஃபதனா ஃபசுஹா கமா தனா ஃபசுஹா, அவங்க எப்படி இந்த துனியாக்காக ரொம்ப போட்டி போட்டு கொண்டு ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தார்களோ அதே மாதிரி நீங்களும் கஷ்டப்பட்டு போட்டி போட்டு கொண்டு இருந்து, தொழுகும் கமாகலத்தும், அவங்க எப்படி நாசமாகி அழிந்து போனார்களோ அதே மாதிரி நீங்களும் அழிந்து போய் விடுவீர்களோ என்றுதான் நான் அஞ்சுகிறேன் என்றாங்க. துனியால பொருளாதாரத்துக்கு போட்டி போடுறத அளவா வச்சுக்கோங்க என்று அல்லாஹ் சொல்கிறான்.
ஏனென்றால் இது ஒரு சோதனை. இதுல டெஸ்டிங் நடக்குது. இந்த டெஸ்டிங் தெரியாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நிறைய நேரங்கள்ல மறந்துடும். இப்ப நோம்புல ஒரு டெஸ்டிங் இருக்குது தானே? என்ன டெஸ்டிங்? நீங்க வந்து நோம்புல உண்ணாமல் பருகாமல் இருக்கிறீங்க, மனைவியோட இல்லறத்தில் ஈடுபடாமல் இருக்கிறீங்க, குறிப்பிட்ட மனிதியாளங்கள். இந்த டெஸ்டிங்ல நீங்க வந்து டெஸ்டிங் செய்யப்படுறீங்க என்ற மனோநிலையில இருந்து கொண்டுதானே நீங்க வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. உங்களுக்கு எந்த காரணத்தை கொண்டும் தண்ணியை கண்டாலும் மறந்தாவது குடிச்சிட கூடாது என்ற அந்த டெஸ்டிங் உணர்வு இருக்கு. உணர்வு இருக்கு. இந்த உணர்வு செல்வம் விஷயத்துல இருக்குதா, உங்களோட பொருளாதார விஷயத்துல இருக்குதா? வராது. என்ன மறக்கடிக்கப்பட்டிருக்கும். என்ன மிகப்பெரிய டெஸ்டிங்காக அது அமைந்திருக்கிறது. இப்படி வந்து அல்லாஹ்வுத்தாலா முன் சென்ற சமூகத்துல சில பேரை டெஸ்டே பண்றான், நேரடியா டெஸ்டிங் என்ற உணர்வு வார மாதிரியே அல்லாஹ் பண்றான். அப்படி மூணு பேர் எல்லாம் சோதிச்சதா சொல்றான் இந்த பொருளாதாரத்துல. அந்த மூணு பேர் யாருன்னு சொன்னா ஹதீஸ்ல வருது, நீண்டதொரு ஹதீஸ் தான். அந்த ஹதீஸ்ல எப்படி வருதுன்னு சொன்னா, இன்ன சலாசத்து ஃபி பனி இஸ்ராயில், பனு இஸ்ரவேலர்களில் மூன்று பேர் சோதிக்கப்பட்டார்கள். அப்ரஸ வ அக்ரா வ அமா, ஒருத்தர் வந்து தொழுநோய்க்காரர், இன்னொருத்தர் வந்து இந்த தலையில, ஒருத்தர் வந்து தலையில சொட்ட விழுந்தவர், இன்னொருத்தர் தொழுநோய்க்காரர், இன்னொருத்தர் குருடர். தலையில ஒருத்தருக்கு முடியல வழுக்கு மண்டை, அவர் சோதிக்கப்படுறாரு. இன்னொருத்தர் வந்து தொழுநோய்க்காரரு, தோல் வியாதி, அவருக்கு வந்து தோலின் காரணமாக அவருக்கு மக்களை எழுந்த முடியாதனால இன்னொருத்தர் கண் பார்வை இல்ல. இந்த மூணு பேர் சோதிக்கப்பட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பதா லில்லாஹி அஸ்ஸவஜல் அன் தத்தலிஹிம் ஃபபஅஸ இலைஹிம் மலகா, அல்லாஹ் அவர்களை சோதிக்கணும் என்று முடிவு செய்து விட்டான், அவர்களிடம் ஒரு வானவரை அல்லாஹ் அனுப்பினான். அந்த வானவர் வந்து முதலாவது அந்த தொழுநோயாளியிடம் செல்கிறார். சென்று ஐயூ செய்யும் அகபு இழைக்க, உங்களுக்கு என்ன செல்வம் மிகவும், உங்களுக்கு எது மிகவும் விருப்பமாக இருக்கிறது அப்படின்னு கேட்டோன்னு அவர் சொல்றாரு, லவுனுன் ஹசனுன் வஜீதுன் ஹசனுன், எனக்கு வந்து அழகான நிறம் வேணும், எனக்கு அழகான தோல் வேணும். அப்ப அவர் சொல்கிறார், நான் வந்து இதை நான் இந்த நிலையில இருக்கிறதுனால மக்கள் என்னை வெறுத்து விடுகிறார்கள், அதனால எனக்கு அழகான தோளும் அழகான நிறமும் வேணும் என்று அவர் கேட்கிறாரு. அப்ப அந்த மலக்கு என்ன செய்கிறார்னா, அவர் அவரை தடவுகிறார், அவருடைய அந்த தொழுநோய் அவரிடம் இருந்து சென்று விட்டது, அவருக்கு அழகான தோல் வழங்கப்பட்டது, வஜில்தன் ஹசனா, அழகான தோளும் அழகான நிறமும் அவருக்கு வழங்கப்படுது என்று அந்த ஹதீஸ்ல வருது. முதலாவது ஆள் கிட்ட போயாச்சு, அவருடைய பிரச்சனை என்று கேட்டாச்சு, என்ன தேவை என்று பார்த்தாச்சு, அவர் தோல் தான் நல்லா வேணும், நிறம் தான் வேணும் என்றாச்சு. அவருக்கு அந்த மலக்கு என்ன செய்யறாரு, அல்லாவுடைய அனுமதியுடன் அந்த மலக்கு தடவினுடனே அவர் தேவையானது அவருக்கு கிடைக்குது. அதுக்கப்புறம் அவர்கிட்ட கேட்கப்படுது, ஐயல் மாலி அகபு இலைக்க, உங்களுக்கு ரொம்ப தேவையான விருப்பமான சொத்து எது, செல்வம் எதுன்னு கேட்கிறாரு. அவர் சொல்றாரு வந்து, அல் இபுலு, எனக்கு வந்து அல் இபிலு, எனக்கு ஒட்டகம் தான் வேணும் அப்படின்றாரு. அல்லது அந்த அறிவிப்பாளர் சொல்கிறார், அல் பக்கரு, அல்லது அவர் மாடு வேணும் என்று சொன்னாரான்னு சந்தேகமா இருக்குது. அந்த அறிவிப்பாளர் சொல்கிறார், ஒட்டகத்தையோ மாடையோ கொடுத்தாச்சு, ஃபௌத்திய நாக்கத்தை உஷரா, அவருக்கு நிறைய ஒட்டகங்கள் கொடுக்கப்படுகிறது, யுபாரிக்குல் ஹாஃபிஹா, இதுல வந்து அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத்தும் செய்யட்டும் என்று வானவர் சொல்கிறார். இப்ப கண் அந்த யாரு தொழுநோயாளியோ அவருக்கு செல்வமும் கொடுக்கப்பட்டாச்சு, நிறைய ஒட்டகங்கள் அவருக்கு கிடைக்குது. அடுத்ததான் யாருக்கிட்ட போறாத்தல் அக்ரா, யார் வந்து வழுக்கு தலையாக இருந்தாரோ அவரிடம் வானவர் சொல்கிறார், ஐயோ செய்ய நகப்பு இழைக்க, அவங்களுக்கு எது அதிகமாக விருப்பம் என்று கேட்டும் போது அவர் சொல்கிறார், ஷாருன் ஹசனுன், எனக்கு நல்ல முடி வேணும். ஏன்னா வழுக்கு மண்டை தானே, நிறைய விக் போட்டுக்கொண்டு அந்த தைலத்தை தடவுங்க, இந்த தைலத்தை தடவுங்க, கெமிக்கல் எஃபெக்ட் இல்லாமலே உங்களுக்கு முடி வளரும், முடிய நட்ட வைக்கணும் என்றெல்லாம் நிறைய ப்ராப்ளம் இருக்கும். இந்த ப்ராப்ளம் எல்லாம் இளமையில இருக்கும்போது விளங்காது. ஒரு 40 தாண்டி 45 தாண்டி அல்லது ஸ்ரீலங்கா இளைஞர்கள் வந்து வெளிநாட்டு வேலைக்கு போயிட்டு சுடு தண்ணியில குளிச்சு குளிச்சு மண்டை வந்து வளர்க்காத நேரத்தில் மண்டை போச்சு, முடி போச்சு, அது வட போச்சு மாதிரி முடி, ரொம்ப விருப்பமா வந்து யோசிப்பாங்க, முடி இருக்கணும் ஒரு அழகு என்று நினைப்பாங்க. இவருக்கு வந்து இப்ப வழுக்கு மண்டை கிட்ட என்ன வேணும் என்று கேட்டோம், உடனே முடிய கேட்கிறாரு, எனக்கு முடிய தந்துருங்க அப்படின்னு சொன்னேன். வானவர் என்ன செய்கிறார், இவருக்கு வந்து முடியப்படுத்துறதுக்கு மசாஜ் செய்கிறார், தலையை இப்படி தடவி விடுறார். அவர்கிட்ட முடி வந்து திரும்ப வந்துச்சு, ஹசனா, அவருக்கு வந்து அழகான முடி, நிரம்ப தலை நிரம்ப முடி அவருக்கு கிடைக்குது. அவர்கிட்ட கேட்கப்படுகிறது, மாலி அகபு இழைக்க, உங்களுக்கு என்ன சொத்தின் மீது விருப்பமாக இருக்கிறது? அவர் சொல்றாரு, அது பக்கரு, எனக்கு மாடு வேணும் அப்படின்றாரு. பக்கரத்தன் ஹாமிலன்,
அவருக்கு நிறைய மாடுகள் வந்து செல்வமா கொடுக்கப்பட்டது. வக்கால யுபாரிக்குலக ஃபீஹா, அல்லாஹ் உங்களுக்கு இதுல வந்து பரக்கத் செய்யட்டும் என்று சொல்லப்படுது, அதுவும் கொடுத்தாச்சு. அடுத்ததாக வஅதலாமா, குருடரிடம் இந்த வானவர் சொல்கிறார், ஐயோ செய்யின் அஹபு இலைக்க, உங்களுக்கு ரொம்ப தேவையான விருப்பமானது எது என்று கேட்டோடனே அவர் சொல்கிறார், யரதுல்லாஹு இலைய பசரி, எங்க கருப்பா கண் பார்வை இருந்துச்சு, அதை அல்லாஹ் வந்து எடுத்துட்டான், நான் அதன் மூலமா தான் மக்களை பார்த்து கொண்டு இருந்தேன், பார்வை போச்சு, பார்வை இல்லாம வாழ இல்லாதுங்க, ரொம்ப சிரமம், எது இல்லாலும் ஏதாவது உடம்புல பார்ட்ஸ் வந்து போச்சுன்னா வாழ கஷ்டம்தான், ஆனா பார்வை இல்லாத வாழ்க்கை வந்து ரொம்ப இருண்ட ஒரு உலகம் தானே, கருப்பு மட்டுமே விளங்கும், கொஞ்சம் வெளிச்சத்துல அப்படி கண்ணை கொண்டு போனா எங்களுக்கு சிவப்பு கலர்ல கூட ஒரு உள்ளுக்கு விளங்குமே, அது கூட பார்வை இருந்தா தான் விளங்கும், இல்லாட்டி அதுவும் விளங்காது, எல்லாம் இருட்டா தான் இருக்கும், கலர்ன்றதே விளங்குறதுக்கு வாய்ப்பே இல்லை, அப்படி ஒரு பார்வை இல்லாத உலகம் என்றது ரொம்ப சிரமம். அப்ப அவரது மனவர்த்தப்பட்டு சொல்றாரு, ரொம்ப கஷ்டமா இருக்குது, மக்களோட நடமாடுறதுக்கு கஷ்டமா இருக்குது, அவரையும் தடவி விட்டோடனே அவருக்கும் பார்வை கிடைக்குது. அவரிடம் கேட்கப்படுகிறது, உங்களுக்கு எந்த சொத்துக்கும் ரொம்ப விருப்பம், அவர் சொல்ல ரணமு, எனக்கு வந்து நீங்க ஆடுகளை தாங்க, சாத்தன் வாணிதன், அவருக்கு வந்து கருவுற்ற ஒரு ஆடு வந்து என்ன செய்யப்படுது, அவருக்கு அன்பளிப்பாக கொடுக்கப்படுது, அவர் அதை வச்சு அவருக்கு பரக்கத் செய்வதாக துவா செய்யப்படுது, அவருக்கு நிறைய ஆடுகள் கிடைக்குது. இப்ப மூணு பேருக்கு மூணு ஐட்டம் கொடுத்தாச்சு, தொழுநோயாளிக்கு ஒட்டக பண்ணை ஒன்றே கொடுத்தாச்சு, அவருக்கு வழுக்கு மண்டைக்கு அவருக்கு வந்து மாட்டு பண்ணையை கொடுத்தாச்சு, இவர் வந்து கண் பார்வை இல்லாதவருக்கு ஆடுகளிட ஆட்டு பண்ண போடுற அளவுக்கு ஒரு கற்பமான ஆடையை கொடுத்து பரக்கத் செய்யுமாறு துவா செஞ்சு மாச்சு, மூணு பேருக்கும் பரக்கத் செய்யுமாறு துவாவும் செய்யப்பட்டாச்சு. இதெல்லாம் யாரு செய்யறா, அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட ஒரு வானவர், இந்த மூணு பேருக்கு சோதனைக்காக நடக்குது. அதுக்கு பிறகு இந்த வானவர் என்ன செய்கிறார்ன்றா, அவர் வந்து வேறொரு தோற்றத்துக்கு மாறுறார், அவர் வேறொரு நிலைக்கு மாறி அவர் வருகிறார் மீண்டும், சும்மா இன்னமும் அத்தா அத்தல் அபுரச ஃபி சூரத்திஹி, அவர் வேறொரு சூரத்துல வந்து அந்த தொழுநோயாளியிடம் பேசுகிறார், ரஜுலுன் மிஸ்கீனுன், நான் ரொம்ப ஏழையான மனுஷனா இருக்கிறேன், தக்கத் அபிஹில் ஜிபால் ஹிபால், ஏண்ட வந்து ஒட்டகம் வந்து என்னை விட்டு போயிருச்சு, ஃபி சஃபரி, என்னுடைய பயணத்தில், ஃபலா பலாஹும் யௌம இல்லா பில்லா, எனக்கு வந்து அல்லாஹ்வை தவிர யாருமே இந்த டைம்ல உதவி செய்யறதுக்கு இல்லாத அளவுக்கு நான் சோதிக்கப்பட்டிருக்கிறேன், சும்மா பிக்க அஸ்அலுக பில்லதி ஆதாக்கல் லவ்னல் ஹசன வல் ஜில்டல் ஹசன வல் மால, அல்லாஹ் உங்களுக்கு அழகான தோலையும் அழகான நிறத்தையும் அழகான முறையில செல்வத்தையும் தந்தானே, அந்த தந்தை இறைவனுடைய பெயரால் கேட்கிறேன், எனக்கு ஒரு ஒட்டகத்தை தாங்க, நான் என் பயணத்தை அமைச்சு கொள்வேன், நான் ரொம்ப நெருக்கதியில இருக்கிறேன். இப்ப வானவர் தான் மனித தோற்றத்துல வேறொரு வடிவத்துல வந்து கேட்கிறாரு, கேட்கும் போது இவர் என்ன செய்கிறார், அவருக்கு கொடுக்க மாட்டேன் என்றாரு. அவர் என்ன பதில் சொல்றாரு வானவருக்கண்டா, இன்னல் ஹுக்குக்கும் இன்னல் ஹுக்குக்க கசீரா, எனக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, ஹுக்குக்கண்டா கடமைகள், கமிட்மெண்ட் என்னமே, ஒரு தனவந்தரிடம் போயிட்டு எங்க நாங்க அல்லாஹ் மார்க்கத்துக்காக பணி செய்யறோம் உதவி செய்யுங்கன்னு கேட்டா, இந்த நாள்ல ரமலான் காலத்துல நிறைய கமிட்மெண்ட்ஸ் ஐ ஹேவ் என்றுவாங்க, அதனால வந்து தர முடியாதுன்றாங்க. இதே பதில் தான் வருது யாருகிட்ட, வருது அந்த தொழுநோயாளிகிட்ட, இன்னல் ஹுக்குக்க கசீரா, எனக்கு நிறைய கடமைகள் இருக்கின்றன, காண்ணி ஆரிஃபுக்க, அப்ப அவர் கேட்கிறாரு, காண்ணி ஆரிஃபுக்க அலன் தக்குன் அப்ரஸ யகுதுரக்கல் நாஸ் ஃபக்கீரா, நீங்க வந்து இதுக்கு முன்னாடி தெரியுமே, அந்த மிஸ்கின் சொல்றாரு, இதுக்கு முன்னாடி தெரியுமே நீங்க வந்து தொழுநோயாளியா இருந்தீங்களே, உங்களுக்கு வந்து மக்கள் கிட்ட செல்ல முடியாத ஒரு நிலையில நீங்க இருந்தீங்களே, ஃபாத்தாக்கல்லா அல்லாஹ் உங்களுக்கு நீங்க மிஸ்கீனாக இருந்த நிலையில் நிறைய செல்வத்தை வழங்கினான் என்று எனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லும் போது அவர் சொல்கிறார், என்ன சொல்றாரு பாருங்க, லக்கது வரிஸ்து லி காபிரின் அன் காபிரின், என்ன சொல்றீங்க, இது என்ன பரம்பரை சொத்து அப்படின்றாரு, என்ற வாப்பா கிட்டையும் அவருடைய வாப்பா கிட்ட இருந்தும் முன்னோர்களிடமிருந்து வாரிசு அடிப்படையில் நான் பெற்று வருகின்ற சொத்து, நீங்க என்ன சொல்றீங்க என்று அந்த மிஸ்கீனுக்கு அதாவது மலக்குக்கு இவர் ரிப்ளை கொடுக்கிறார். பார்த்தா பொய்ய விடுறாரு, அல்லாஹ் கொடுத்த செல்வம் பரக்கத்தா கிடைக்குது, ஒரு அற்புதமா கிடைக்குது, அந்த அற்புதத்தை அற்புதமா சொல்லாம பொய்ய வேற விடுறாரு. அப்ப இந்த மலக்கு சொல்றாரு மனித வடிவத்துல, இன் குந்த காலிபன் இலாமா குந்த, நீங்க பொய் மட்டும் சொல்றீங்க என்று சொன்னா நீங்க எந்த நிலையில் இருந்தீர்களோ அந்த நிலைக்கு அல்ல அவங்களை மாத்தட்டும் அப்படின்றாங்க. மலக்கு சொன்னே மாறுவாங்களோ இல்லையா, மாறு, ஏன்னா மலக்கு அனுப்புறது அல்லாத சோதனைக்கு தானே, அல்லாதானே அனுப்புறான். இவர் இப்ப பழைய நிலைக்கு போயிட்டாரு, என்னது சொத்தும் இல்ல செல்வமும் இல்ல,
அவர் வந்து தொழு நோயாளியாகவே மீண்டும் மாறுகிறார். இப்படி ஆகுது. அடுத்ததா வராரு அந்த வழுக்கு மண்டை கிட்ட. வழுக்கு மண்டை கிட்ட போய் சூரத்தின் அவர் வேறொரு வடிவத்துல வந்து என்ன பதில் கொடுத்தாரோ அதே பதில இவரும் சொன்னாரு. பரம்பரை சொத்துன்றாங்க. எடுத்தது பிச்சை, அல்லாஹ்வுடைய அற்புதத்துல மூஜிஸாத்துல கிடைச்ச சொத்து. ஆனா என்ன பதில் வருது? பரம்பரை சொத்து, உழைச்சி கிழிச்சிட்டோம் என்ற மாதிரி ஒரு பேச்சுல சொல்றாரு. அப்ப மலக்கு சொல்றாரு, இன் குன்த காதிபன், நீங்கள் பொய் சொல்லக்கூடியவர் அந்த ஃபசையரக அல்லாஹு இனமா குன்த, நீங்க இருந்த நிலைக்கு அல்லாஹ் உங்களை மாத்தட்டும் என்று சொல்லி சொல்லப்படுது. அதுக்கு பிறகு மூணாவது ஆள் கிட்ட வர்றாரு, ஃபாத்தல்லாமா ஃபி சூரத்திஹி, வேற தோற்றத்துல வருகிறார். ரஜுலும் மிஸ்கீன் வபுலு சபீலின், நான் ஒரு வழி போக்கன், ஒரு மிஸ்கீனா இருக்கிறேன், இப்படிதான் என் ஒட்டகம் போச்சு, எனக்கு ஒண்ணும் இல்லாம இருக்குது, அல்லாஹ் அவருக்கு நிறைய தந்திருக்கிறான், ஒரு செல்வத்தில இருந்து தந்தா நான் புழைச்சு கொள்வேன் என்று சொல்லும் போது அவர் சொல்கிறார், அது குந்த ஆமா, நான் ஒரு குருடனாக இருந்தேன், அல்லாஹ் என்ற பார்வை எனக்கு தந்தான், நான் ஏழையாக இருந்தேன், அவனானி, அல்லாஹ்வான் என்னை பணக்காரன் ஆக்கினான். குருடர் சரியா சொல்றார் பதில. குருடர் என்ன சொல்றாரு? நான் மிஸ்கீனா தான் இருந்தேன், அல்லாஹ்வே என்னை பணக்காரனாக்கினான், எனக்கு பார்வை இல்லாம இருந்துச்சு, அல்லாஹ்வே எனக்கு பார்வையை தந்தார் சொல்லிட்டு, ஃபஹுத் மா ஷஏத, உங்களுக்கு இந்த செல்வங்கள்ல எது வேணுமோ அதை எடுத்துக்கொள்ளுங்கள், ஃபவல்லாஹி லா அஜ்ஹதுக்கல் யௌம பிஷயின் அஹத்தஹு லில்லா, அல்லாஹ்வுக்காக நீங்க என்னெல்லாம் எடுக்கிறீங்களோ அது எதுலயுமே நான் உங்களை குறை பிடிக்க மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். இப்ப ஒருத்தர் ஒரு வேலையா இருந்து ஏதோ அல்லாஹ் அவருக்கு பரக்கத்தை நாடுறான், பிசினஸ்ல ஒரு லைன் உண்டு அல்லாஹ் கொடுத்துட்டான்னு வைங்க, நிறைய செல்வம் குவியுது. இப்ப வந்து ஒரு மிஸ்கின் வந்து எனக்கு நீங்க உதவி செய்யுங்க என்று சொல்லும் போது அவர் கூப்பிட்டு, இதெல்லாம் அல்லாஹ் எனக்கு தந்தது, நான் கஷ்டப்பட்டுதான் நானும் இருந்தேன், அல்லாஹ் இப்ப நிறைய செல்வம் தந்திருக்கிறான், உங்களுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து போங்க அப்படி அண்டு பீரோட சாவியை கொடுப்பாரா? கொடுப்பாரான்னு கேக்குறேன். அப்படியா, என்ன தேவை? இவர் கேட்பாரு, இது இது தேவை, எவ்வளவு மாதிரி போகும்? ஒரு 50,000 ரூபாய் தெரியுமா? அல்லாஹ் தான் தந்தது, நீங்க அல்லாஹ் தான் எடுக்க வந்தீங்க, நீ திருட்டு பயலா இருந்தா நீ அல்லாஹ் கிட்ட மாட்டிக்கொள்வார், அல்லாஹ் தான் எடுக்க வந்தா தேவையானது எடு அப்படின்றாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு சிஸ்டமும் அப்படிதான். பைத்துல் மால் என்ன செய்வாங்கடா, அப்படி குனிச்சு வைப்பாங்க, குனிச்சு வச்சு கூப்பிடுவாங்க, தேவையானவங்க எடுங்க எடுங்கன்னு. ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு தேவையானது அவங்க அள்ளி கொண்டு போகணும், இன்னொருத்தர் அள்ளி கொடுக்கறதுக்கெல்லாம் ஹெல்பர்ஸ் எடுக்கலாது. தேவையானது வந்து பைத்துல் மால் ஓபன். ஆனா இன்றைக்கு பைத்துல் மால் ஓபனா வச்சு சல்லியையும் தங்கத்தையும் வெளியே குவிச்சு வச்சாருன்னா இறங்குவாங்க ஒரு செகண்ட், கொழும்புல இருந்து பைத்துல் மால் காலி ஒரு செகண்ட்ல. அப்படி பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. ஆனா என்ன சொல்ல வருதுன்னா, தாராள மனசு கொடுக்கறது, தாராளமா கொடுங்க, பீரோ சாவியை கொடுக்க தேவையில்லை, சுற்றுவான் அல்லது ஒரு பார்வையில கீயை கட் பண்ணிடுவான் கண்ணால, ரொக்க பார்த்து கண் பார்வையில கீயை கட் பண்ணி எடுத்துருவான், டூப்ளிகேட் கீயை, நீ மிட் நைட் டைம் ஒன்று இறங்கினான் அப்படிதான் பீரோ காலி. ஆனா என்ன சொல்ல வர்ற தெரியுமா, தாராள மனசு கொடுக்கும் போது அள்ளி கொடுங்க, யோசிச்சு கொடுக்குவானா, நீ யார் உங்களுக்கு செல்வத்தை தந்தது? அல்லாஹ் தந்தது, அல்லாட நாட்டம். நீங்க என்ன நினைச்சுப்பீங்க தெரியுமா, நான் இந்த லைன்ல வந்தேனா, என் திறமையில போட்டேனா, சரியா ஒரு பிசினஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணினா, சரியா அப்படி வந்துச்சா, இப்ப நான் இப்படி இருக்கிறேன்னா, நான் ஒரு கெத்துக்காரன், நான் ஒரு வித்தக்காரன், நான் ஒரு வேலைக்காரன் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி நினைக்க வேணாம், அப்படி நினைக்க கூடாதுன்றது ஹதீஸ்ல வர்ற பாடமே. அதுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னு சொன்னா, அந்த வானவர் சொல்கிறார், ஃபகால அம்சிக் மாலத்தை, உங்களோட சொத்தை நீங்களே வச்சுக்கோங்க, வானவர் அவருக்கு எதுக்கு சொத்து, உங்களோட சொத்தை நீங்களே வச்சுக்கோங்க, ஃபைன் புத்தலீத்தும் விஷயத்தில் அல்லாஹ் கோபம் கொண்டான். அல்லாட கோபம் வரும். செல்வத்தை சரியா நீங்க பராமரிக்கலன்னா, அல்லாட பாதையில சரியாத நீங்க செலவழிக்கலன்னா, செல்வம் விஷயத்துல உங்களோட மனோநிலையை சரியாக அமைத்துக் கொள்ளலன்னா, உங்களுக்கு தாராளமாக அள்ளித்தந்த இறைவன்
உங்கள் மீது கோபம் கொண்டு உங்களுடைய செல்வத்தை படிப்படியாக பறித்து எடுப்பான். அன்றைக்கு நேரடியாக இந்த விஷயங்கள் நடந்துச்சு, இன்னைக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் நடக்கும். திடீரென்று ஒரு பிசினஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க, அது ராங் இன்வெஸ்ட்மெண்டா இருக்கும், ராங் டிசிஷனா இருக்கும், அதெல்லாம் டர்ன் பண்ணி எடுத்துருவான். நீ எப்படி நடந்து கொண்டா நல்லா செய்தவர்களுக்கும் இந்த சோதனை வரலாம். டெஸ்டிங் தானே, இந்த செல்வத்தின் மூலமாக டெஸ்ட் நடக்குது. கொடுக்கிறவன் இறைவன், எடுக்கிறவனும் இறைவன் என்றதும் மன ஞாபகத்தில் வச்சுக்கணும். அப்ப இந்த கொடுக்கிற இறைவன் எப்படி நடந்து கொள்ள சொல்றான், அல்லாட மார்க்கம் என்று வந்தா நீ கொடு. அப்ப யோசிப்பீங்க, அப்ப சொத்து சம்பாதிச்சா செல்வத்தை வச்சுக்கொண்டா நாங்க அப்ப வச்சுக்கொள்ளவே கூடாதா, மொத்தமாவே அல்லாட பாதையில் அல்லாட பாதையில மொத்த செல்வத்தையும் தூக்கி கடாசனமா, அப்ப நாங்க வசதியாவே வாழ இயலாவா அப்படி சிந்திக்கலாம். அப்படி சொல்லல, தாராளமா நீங்க வசதியா வாழலாம். சுலைமான் நபி வாழாத வசதியா? அவருடைய அரண்மனை எப்படி இருந்துச்சு? அந்த பக்கத்து நாட்டு ராணி வரும்போது கீழே வந்து தண்ணி என்ன பூழ்மா இருக்குதுன்னு நினைச்சு கீழாடே உயர்த்து கொள்கிறார். என்னென்னு பார்த்தா அவர் டைல் வந்து குடிச்சிருக்கிறாரு, தண்ணி விளங்குது டைல்ல. அப்படி ஒரு டிசைன்ல தானே குடிச்சிருக்கணும், தண்ணி மாதிரி இருக்குது, ஆனா தண்ணி இல்லை கீழே நிலத்துல. எப்படி டிசைன்ல அவர் செரமிக்கை யூஸ் பண்ணிருக்கிறாரு பாருங்க. அந்த காலத்துல டெக்னாலஜி வாழலாம். யா ஐயுவன்னாஸ், மனிதர்களே, உள்ளா மந்திக்கத்தை எங்களுக்கு பறவை மொழி கற்றுத்தரப்பட்டுள்ளது. பறவைகளோட நாங்கள் கம்யூனிகேட் பண்ணுவோம். வா ஊத்தி நாமின் குள்ளிசை, எங்களுக்கு எல்லா வசதிகளும் வழங்கப்பட்டுள்ளது. எல்லா வசதிகள், ஆல் ஃபெசிலிட்டிஸ். அப்படி லக்ஸேயஸ் லைஃப் அப்படி இருந்தாங்க நபி. அப்ப இறைவனை நெருங்குவதற்கு செல்வத்தை அனுபவிப்பது தடை அல்ல, அது தப்பா புரியவானா? அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிறானா, தாராளமா அனுபவிங்க. ஒரு பணக்காரர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் வருகிறார். அவரை பார்த்தா வந்து பணக்காரருமே தெரியல. அவர் வந்து தோற்றத்துல பார்க்கும்போது ரொம்ப ஒரு பரட்ட தலையோட ரொம்ப ஒரு மிஸ்கின் தோற்றத்தில் இருக்கிறார். ரசூல் என்ன சொன்னாங்க, தலையை கொஞ்சம் எண்ணெயை வச்சு செய்வுங்க, ட்ரெஸ் வந்து கொஞ்சம் நல்லதா போடுங்க, அல்லாஹ் தஆலா உங்களுக்கு தந்திருக்கிற நியமத்தை உங்களுடைய ஆடைகள் மூலமாக வெளிப்படுத்துங்கள். ஃபஅம்மா பிநிஅமதி ரப்பிக ஃபஹதிஸ், குர்ஆன் அல்லாஹ் சொல்றானே, அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய அருட்குடைகளை அறிவியுங்கள், வெளிப்படுத்துங்க. அருட்கொடையை தந்தா அந்த அருட்கொடையை சுமந்து கொண்டிருக்க கூடியவர்களாக நாங்க வாழணும். ஒரு நல்ல ஒரு சாதாரண ஒரு மிஸ்கின் 1000 ரூபாய்க்கு சட்டை போடுவாரா இருந்தா, அல்ல கோடிகளாக காசு தந்திருக்கிற ஒரு 15,000 ரூபாய், 20,000 ரூபாய், 50,000 ரூபாய் சட்டை போடுறது குத்தம் இல்ல. அந்த மாதிரி ஒரு 50,000 ரூபாய் சட்டையோட அவர் வரும்போதுதான் 1000 ரூபாய் சட்டைக்காரன், 50,000 ரூபாய் சட்டை வருது, நம்மளை விட பெரிய பாட்டி, நமக்கு இப்படி பணிகள் இருக்குது, கொஞ்சம் உதவி செய்யுங்களே, கனெக்ஷன் வருது அவளுக்கு. வெளிப்படுத்துங்க. ஒரு வாகனம் வாங்குங்க, ஒரு காரை எடுங்க, ஒரு மோட்டார் வாங்குங்க, தப்பு கிடையாது. ஜக்காத்த சரியா கொடுத்துருங்க, அது மெயின் விஷயம். ஜக்காத்த கரெக்டா கொடுத்துறணும், 2.5%. அதை கொடுத்தாலே எல்லாம் குத்த முடிய மாட்டான். சதக்கா என்பது, நன்கொடைகள் என்பது, நீங்களா உபரியாக விரும்பி கொடுக்கும் தர்மம் என்பது, அது நீங்களா நினைச்சு செய்யறது. அதை கொடுக்காட்டி கூட அல்லாஹ் குத்த முடிய மாட்டான். தர்மத்துக்கு வந்து முக்கியத்துவம் இருக்குது. ஏன்னா மறுமையில வந்து நரகம் சுத்தி வளைக்கப்பட்ட நேரத்துல ஒருத்தர் வந்து தடுமாறிக்கொண்டு இருப்பார், தலையை வந்து உயர்த்துறதுக்கும் அவர் பயப்படுவார். அல்லாஹ் விசாரணையில அல்லாஹ் இருப்பான், இடது புறம் வலது புறம் பார்த்தா நரகம் தென்படும். அவர் என்ன செய்யணும் என்று தடுமாறிக்கொண்டு தலையை கீழே தாழ்த்தி கொண்டு இருப்பார். அந்த நேரத்துல ரசூலா சொல்றாங்க, நீங்க என்ன செய்ய, ஒரு பேருத்தம்பரத்துல துண்டையாவது ஒரு பேரிச்சம்பரத்தில் துண்டையாவது தர்மம் செஞ்சு நரகத்திலிருந்து விடுதலையை பெற்றுக் கொள்ளுங்கள். அப்ப நரக விடுதலைக்கு இந்த சதக்கா தர்மம் உங்களுக்கு உறுதுணையாக நிற்கும். அப்ப இந்த சதக்கா மூலமாக நரக விடுதலையை அடையலாம். கட்டாய நரக விடுதலை அடைவதற்கு ஜகாத்தை கொடுத்துடணும். நியமத்துக்களை அனுபவிச்சு வாழலாம், வாழுங்க, சாப்பிடுங்க. ஒரு மூமினா இருந்தா கொஞ்சம் தான் சாப்பிடணும், வயிற்று மூணுல ஒரு பகுதி தான் சாப்பாடு இருக்கணும், அடுத்த பகுதி காத்து இருக்கணும், அடுத்த பகுதி தண்ணி இருக்கணும். இந்த கன்செப்ட் எல்லாம் ராங், இப்படி இஸ்லாம் வந்து சொல்லல. சில செய்திகள் பலவீனமான அறிவிப்புகள் வருகின்றன, அதெல்லாம் சொல்லல. வயிறு முட்டை சாப்பிடலாம். ஒரு ஆடு வந்து சமையல்ல வைக்கப்படுது, ஒரு சந்தை கேட்கிறாங்க ரசூலுல்லா, ஒரு சந்தை கொடுக்குறாங்க, இன்னொரு சந்தை கேட்கிறாங்க, இன்னொரு சந்தை கொடுக்குறாங்க, இன்னொன்று கேட்கிறாங்க, ரசூலுல்லாவும் சாப்பிடுறாங்க தனியா, கூட்டு சேர்ந்து சாப்பிடல. எனக்கு தெரிஞ்சு 35 துண்டு புட்டு தின்வான் தனியா.
என்னடா அவட குடல் இருக்குதா அல்லது இது எஸ்ட்ரான் பட்டோண்ட வச்சிருக்குதான்னு கேட்பான். அப்படி சாப்பிடுவாங்க. நான் அவன் விரும்பினா தின்றுவான். அவனுக்கு ஏழு, அவன் அடமில. அவனை பொறுத்த அளவுல அவன் ஒரு நாளைக்கு பத்து துண்டு தின்றாலும் அவன் வந்து எளிமையா தான் திங்கிறான் அர்த்தம். அப்படி வயிறு. அப்ப இந்த மாதிரியால இருப்பாங்க. ரசூல் அப்ப ரெண்டு சந்தை சாப்பிட்டுட்டு ஆயிஷா ரலியல்லாஹு கிட்ட மூணாவது சந்தை எடுங்க. அல்லாஹ்வின் தூதரே, ஒரு ஆடுக்கு ரெண்டு சந்தை தானே, நீ கையை போட்டா கிடைச்சிருக்கும்ன்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப சாப்பிட்டு இருக்கிறாங்க. ஆனா நியமத்துகள், அல்லாஹ் தந்த நியமத்துகளுக்கு நன்றி செலுத்தணும். நன்றி செலுத்துறது எப்படி? அல்லாஹ் இன்னைக்கு ஒரு ஒட்டகத்தை சாப்பிட்டுட்டேன், இன்னைக்கு பாம்பிக்கு புதுக்கடலை போயிட்டு ஒரு சூப்பு குடிச்சிட்டேன், இன்னைக்கு போயிட்டு ஒரு பாம்பிக்கு தின்னுட்டேன், எனவே நான் சுஜூதுல விழுந்து கொண்டே இருக்கேன். ரெண்டு மணி நேரம் சுஜூதுல விழுவா. அல்லாஹ் அப்படியெல்லாம் அவளை சிரமப்படுத்தலையே. அல்லாஹ் கேட்கறது என்ன தெரியுமா? நல்லா அனுபவிச்சுட்டு அல்ஹம்துலில்லா, என்னது எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே, இது மட்டும் சொல்லுங்க. சிம்பிள், அந்த நன்றி உணர்வு. இது தந்தது யாரு? இறைவன். அனுபவிச்சுட்டேன், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். சாப்டர் கோர்ஸ். இப்படி சாஃப்டான மார்க்கம் பாத்தீங்களா? உங்களோட செல்வத்துல கட்டாயமா கேட்டது வெறும் 2.5% மட்டும்தான். 97% சொந்தக்காரர் நீங்க. தந்தது யாரானா? நூறையும் தந்தது அல்ல. நூறையும் தந்துட்டு எனக்கு கட்டாயமா 2.5 மத்த 97 நீ அனுபவிச்சுக்கோ. இலங்கை ஜனாதிபதி உங்க ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு, ஒவ்வொரு கோடி ரூபாக்களை உங்களுக்கு தருகிறேன், ஒரு வெறுமனே 2.5 லட்சம் எனக்கு தந்துட்டு மத்த 97 லட்சம் நீங்க அனுபவிங்க. அனுபவிச்சு தொலைங்கன்ற என்ன இருக்குது? என்ன இந்த கணக்க பாருங்களே. ஒரு 50 சரி கேட்கலையல்ல, பாதி கேட்கலையே. அட்டத்திலையும் அட்டத்திலையும் அப்பட்ட இந்த அரசாங்கம் கூட பாதி கேட்கிறான். இன்கம் டாக்ஸ் என்ற பேர்ல அரசாங்கம் என்ன கேட்கிறான்? நீங்க வந்து உங்களோட சொத்துல 40% இன்கம் டாக்ஸ் கொடு. ரெண்டா எல்லாம் கள்ள கணக்கு போடுறான். எவனாவது ஒழுங்கான கணக்கு கொடுக்குறானா? எல்லா கம்பெனில ரெண்டு அக்கௌண்ட்ஸ் இருக்கு. ஒரிஜினல் அக்கௌண்ட்ஸ் ஹக்கு, அக்கௌண்ட்ஸ் பாத்தில், ரெண்டு அக்கௌண்ட்ஸ் வச்சிருப்பானா இல்லையா? கேட்கும் மத்தவா கேட்பாங்க, அதுவும் பப்ளிக்கா கேட்க மாட்டாங்க. கால் பண்ணி கேட்பாங்க, என்னது வாய்ஸ் ரெக்கார்ட் எல்லாம் பண்ணாதீங்க, இப்படி இருக்குது, இன்கம் டாக்ஸுக்கு ஒழிச்சு மறைச்சு 2வது அக்கௌண்ட்ஸ் கொடுக்கலாமா? குடியானு தான் சொல்லுவோம் நாங்க, குடு. ஏன்னா அவன் மட்டும் எல்லாத்தையும் தந்து கிழிச்சானோ? இந்த வெள்ளம் பிட்டி பால் இந்த ரோட்டை செய்யறதுக்கு எத்தனை வருஷம் எடுத்தான், எத்தனை வருஷம் தூசி திண்டிருக்கிறோம், அதுக்காக 2வது அக்கௌண்ட்ஸ் உனக்கு. ஒரிஜினல் அக்கௌண்ட்ஸ் தந்திருப்போம், ஒரு மாசத்துல செய்ய வேண்டிய வேலையை 10 வருஷமா செஞ்சிய, அத்தனை காலம் நாங்க ரோட்ல இருந்து தூசி சாப்பிட்டோமே, அதுக்காக 2வது அக்கௌண்ட்ஸ். உண்மையிலே உலகத்தில் சொத்து வந்து தங்கே அப்படி நடத்துறான். அப்ப அந்த ஒரு யோசனையில அவன் ஒழுங்கா பண்றான் இல்ல. ஆனா அல்லாஹ் அவங்ககிட்ட கேட்டது, ஆனா பாதியை கேட்கிறான். அல்லாஹ் அவங்ககிட்ட கேட்டது நிறைய தந்து, முழுசா அல்லாஹோட சொத்தையே தந்து, வெறும் 2.5% மட்டும் தான் எனக்கு, மத்தது நீ விரும்பி செய்யறா செய்யாட்டு குத்தம் பிடிக்க மாட்டேன். அப்படிப்பட்ட ஒரு ரப்புல் ஆலமீன், எங்கள் மீது இரக்கம் கொண்ட இறைவன், எங்கள் மீது பாசம் கொண்ட இறைவன், நடைமுறைக்கு சாத்தியமான ஒரு மார்க்கத்துல எங்களால பிராக்டிஸ் பண்ண முடியுமான ஒரு சூழ்நிலையை வச்சு அல்லாஹ் இந்த மார்க்கத்தில் எங்களை வாழ வச்சிருக்கிறான். அந்த வாழ்க்கையில் உள்ள செல்வத்தை நாங்கள் எப்படி அப்ப கையாளணும்? எப்படி நாங்கள் யோசனையோட நடந்து கொள்ளணும்? அல்லாட மார்க்கும் அல்லாட மார்க்கும் அள்ளி போடுங்கன்னு கேட்டா எப்ப பாரு எங்கிட்ட மெசேஜ் வந்து கொண்டே இருக்கு. இனி யோசிக்க கூடாது. யாருடைய மார்க்கத்துக்கு? ரப்புல் ஆலமீன் மார்க்கத்துக்கு. அள்ளி வீசணும். அல்லாட மார்க்கம் என்ன? அள்ளி போட்டணும். மறு யோசனை அல்ல, உங்களுக்கு அள்ளி போட்ட மாதிரி அல்ல, அள்ளி போட்டமா நீங்க அள்ளி போட மாட்டீங்க. ஆனா அல்ல அள்ளி போட்டா தானே, அதுக்கு பதிலடியாக அள்ளி போடணும் என்ற ஒரு மனோநிலையில உங்களோட வாழ்க்கையை கொண்டு போங்க. வாழ்க்கையை அனுபவிங்க, உழைங்க, ஹலாலா உழைங்க, அனுபவிங்க, ஜகாத்துல கொடுங்க, நீங்களா விரும்பி சதக்காக்களை செய்யுங்க. இந்த வாழ்க்கையை நீங்க நியமத்தான வாழ்க்கையெல்லாம் தந்திக்கிறது அனுபவிங்க. ஆனா எப்பொழுதுமே இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய விதத்தில், இறைவன் தந்த செல்வம் தான் நான் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன், என்னுடைய திறமையால் அல்ல என்ற மனோநிலையிலிருந்து அந்த செல்வ விஷயத்தில் அல்லாவுக்கு நீங்க உங்களோட அடிமைத்தனத்தை வெளிப்படுத்துங்க. அல்லாஹ்வுத்தால இன்னும் சொல்றான், இன்னும் தருவான். அல்லாஹ் சொல்கிறான், இன் சகர்த்தும், நீங்க அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறார், லஅஸீதன்னக்கும், நான் உங்களுக்கு இன்னும் அதிகமாக வழங்குவேன். இது அல்லாஹ்வுட வாக்குறுதி. நன்றி செலுத்துங்க, இன்னும் தருவேன் என்றான் அல்லாஹ் என்பதை கூறிக்கொண்டு, அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ள மனிதர்களாக நாங்கள் ஆள வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். வாஸ்ரதவன் அல்ஹம்துலில்லாஹ்.